ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரேஜர். இது உங்கள் லேர்ன் வித் ரேஜர் சேனல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கேப்சா என்ட்ரி பண்ணி மணி ஏர்ன் பண்ணுற வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கேப்சா என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு நியூஸ் மட்டும் கிடையாது, யாரையுமே ரெஃபர் பண்ண தேவையில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாக சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீடைல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவு ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக புரியும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மணி நம்ம சேனலுக்கு புதிய யூஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பார்த்தா உங்களுக்கு பெல் ஐக்கன் அவைலபிளாக இருக்கும், ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நம்ம சேனல் எந்த வீடியோஸ் போடுறோம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் லெசன் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வெப்சைட் நமக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆச்சுன்னா அந்த பேமெண்ட் ப்ரூஃப்லாம் பார்த்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணால் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபை பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷோ பண்ணாங்க, இப்போ பார்த்தீங்கனா தெரிஞ்சிருக்கோம். ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் மெயில் அட்ரஸ் டு ஏபிள் டு வித்ரான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் வந்தாலும் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணால் திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ வந்து கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து ஒர்க் பண்ணுற சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேலேயே பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும், ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஸ்வைப் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாசட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தா வந்து கீழே பார்த்தினா வந்து மறுபடியும் இன்னொரு ஃபாசட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண வெயிட் பண்ணிக்கலாம். இஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கேப்ச் ஆப்ஷனில் வந்துட்டோம். ஸோ கீழே வந்து ஸ்வைப் பண்ணிட்டு கீழே வந்துருங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கிளைமுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 40 காயின் தராங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1000 டைம் பார்த்தீங்கன்னா வந்து கேப்ச்சா வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இதேமாரி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். கீழே ஸ்வைப் பண்ண வந்துருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களை வந்து கேப்ச்சா வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்து அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்போ நான் வந்து ரீகேப்ச்சா V3, அதுக்கப்புறம் பார்த்தா V2 அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து V2 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணால் நமக்கு பார்த்தா வந்து கேப்ச்சா வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் நமக்கு பார்த்தா வந்து ஷோ பண்ணுங்க, வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தா நம்ம வந்து என்ன சூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஃபயர் ஹைட்ரண்ட்டை பார்த்தா சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இமேஜில் இருக்க எல்லா ஃபயர் ஹைட்ரண்ட்டும் நான் பண்ண வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கிளிக் பண்ணிக்கிறேன், அது பார்த்தா ஹைட் ஆகுது, வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப திரும்ப சில இதெல்லாம் வரும், வரது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தா இந்த இமேஜில் பார்த்தா வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. நான் அப்போ தான் கீழே பார்த்தா வந்து வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்து மேலே பார்த்தா நமக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர்ஸ் பார்த்தா ஷஃபுல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வந்து ஆர்டர் படி வந்து கிளிக் பண்ணோம். ஃபஸ்ட்டில் பார்த்தா வந்து 8, 10, 7. ஸோ நம்ம பார்த்தா வந்து சாரி கீழே பார்த்தா தெரிஞ்சிருக்கோம், 7, 10, 8 அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா 7, நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்து 10, அதுக்கப்புறம் பார்த்தா வந்து 8 கிளிக் பண்ணி முடிச்சாச்சு. கீழே பார்த்தா நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், வெயிட் பண்ணிக்கலாம், கலெக்டிவ் ரிவார்டுன்ற ஆப்ஷனு, அப்படியே பார்த்தா கிளிக் பண்ணிக்கலாம், அதை வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேப்ச்சா வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நமக்கு பார்த்தா வந்து 40 காயின் பார்த்தா ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. இதேமாரி நம்ம பார்த்தா சூப்பராக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஓகேன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா நமக்கு வந்து இதில் வந்து டைமிங் ஓடும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கீழே ஸ்வைப் பண்ணுறதுலாம் இங்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நமக்கு பார்த்தா ஒரு 3 நிமிஷம் பார்த்தா டைமிங் ஓடும், அந்த 3 நிமிஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்ல. மற்ற ஒர்க்கிங் ஆப்ஷன்லாம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே ஸ்வைப் பண்ண வந்துருங்க. வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா வந்து ஆட் ஆப்ஷன் கூட இருக்குது, வியூ ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பாருங்க அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். அதை ஸோ ஆட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்துருங்க. வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்லாம் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 11 ஆட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 177 காயின் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தராங்க. கீழே வந்து ஸ்வைப் பண்ணிட்டு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா அந்த ஆட்லாம் ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுறது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 காயின் தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 10 செகண்ட் வெயிட் பண்ணுறது, 20 காயின் தராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் தராங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா வந்து காயின்ஸ் வந்து ரிஃபர் ஆகும். அதிகமான செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் நமக்கு பார்த்தா அதிகமான காயின் தருவாங்க. கம்மியான செகண்ட் வெயிட் பண்ணால் நமக்கு பார்த்தா வந்து கம்மியான காயின் தருவாங்க. ஸோ இப்போதைக்கு இப்போ நான் கீழே இருக்க கோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு வெப்சைட்டுக்கு ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் அது பார்த்தா வேறு வெப்சைட்டுக்கு டிரெக்ட் ஆகும், வெயிட் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தா வந்து ஃபில் ஆகுது தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் பார்த்தா வெயிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 செகண்ட் தான், 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக ஃபில் ஆகிடும். பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு பார்த்தா ஒரு கேப்சா கொடுப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப்சா கொடுத்துருவாங்க, ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அதை. ஸோ என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து டிராஃபிக் லைட் கொடுத்துருவாங்க, டிராஃபிக் லைட் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்தா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே பார்த்தா வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்படியே பார்த்தா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா அதே வெப்சைட்டுக்கு போகும், நம்ம பார்த்தீங்கன்னா பேக் வந்துடலாம். பேக் வந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து காயின் ஆட் பண்ணுறாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு வெயிட் பண்ணி நம்ம வந்து சூப்பராக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேப்சா வந்து டைமிங் வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் இந்த வெப்சைட்லாம் போய் ஒர்க் பண்ணி பாருங்கள், சூப்பராக பார்த்தீங்கன்னா காயின் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தா ஓகேன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஒர்க்கிங் ஆப்ஷன் கூட இருக்குது, அதே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் ஸ்வைப் பண்ணிட்டு கீழே வந்துருங்க. கீழே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தா அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம்.
ஸோ கிளிக் பண்ணால் நீங்கள் இப்போ வந்து நேராக பார்த்தா வந்து ஷார்ட் லிங்க் ஆப்ஷனுக்கு வந்துருங்க, கீழே வந்து ஸ்வைப் பண்ணிட்டு வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்து வந்து ஷார்ட் லிங்க்லாம் ஷோ பண்ணுவாங்க, இங்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு பார்த்திங்கனா இந்த வெப்சைட்லேயே அதிகமாக பே பண்ணக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தா வந்து ஷார்ட் லிங்க்ஸ் தான். ஸோ எல்லாருமே பார்த்து ஷார்ட் லிங்க் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா நல்லாவே பார்த்தா வந்து காயின் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு பார்த்தா வந்து 27-30 ஷார்ட் லிங்க் வரைக்கும் நமக்கு தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தா மொத்தமாக பார்த்தா வந்து 2335 காயின் தராங்க, எனர்ஜி பார்த்தா வந்து 270 தராங்க. ஸோ கீழே வந்து ஸ்வைப் பண்ண கீழே வந்துருங்க, கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா வந்து ஷார்ட் லிங்க்லாம் ஷோ பண்ணுவாங்க, இங்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு பார்த்தா வந்து ஒரு லிங்க்குக்கு பார்த்தா வந்து 130 காயின் பார்த்தா தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தா வந்து 120 காயின், நெக்ஸ்ட் பார்த்தா 110 காயின், அதே மாதிரி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகுது. இதே மாதிரி நீங்கள் சூப்பராக பார்த்து கிளைம் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒர்க்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தா வந்து ஒரு வெப்சைட் வந்து ரீடாக்ட் ஆகும். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தா ஒரு 2 டைம் பண்ணால் கிளிக் பண்ண சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து மறுபடியும் பார்த்தா வந்து ரீகேப்ச்சா கொடுப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி கிளியர் பண்ணால் உங்களுக்கு பார்த்தா கம்ப்ளீட் ஆகிடும், அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு வந்து காயின் கொடுத்துருவாங்க. ரொம்பவே ஈஸியான ஒர்க் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா இதில் வந்து இன்னும் நிறைய ஏர்னிங் ஆப்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தா நீங்கள் வந்து ஷார்ட் லிங்க் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தா வந்து எனர்ஜின்னு சொல்லி ஒன்று தருவாங்க. அந்த எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் அப்படியே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே ஸ்வைப் பண்ணி வந்துருங்க, வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் லக்கி ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தா வந்து வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பதினா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு பதினா வந்து இங்கே வந்து ஒரு நாளைக்கு பதினா வந்து 3 ஸ்பின் பண்ணால் ஃப்ரீயாக தருவாங்க. இந்த ஸ்பின்னை வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு பதினா வந்து எனர்ஜி தேவைப்படும், எனர்ஜி வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணால் தான் உங்களுக்கு பதினா வந்து இந்த ஸ்பின் பண்ணால் ரோல் ஆகும், இல்லைனா பதினா ரோல் ஆகாது. இங்கே பதினா தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதில் பதினா மேக்ஸிமம் பதினா வந்து 200 காயின் வரைக்கும் தராங்க, மினிமம் பதினா வந்து 10 காயின் வரைக்கும் தராங்க. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணுன்னா உங்களுக்கு பதினா வந்து எனர்ஜி கேட்பாங்க, ஒரே ஒரு ஸ்பின்னுக்கு பதினா வந்து 25 எனர்ஜி கேட்பாங்க. அந்த எனர்ஜி வந்து நம்ம பதினா வந்து ஷார்ட் லிங்கில் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் லிங்க் வந்து கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு பதினா வந்து காயின் தருவாங்க, ப்ளஸ் எனர்ஜி தருவாங்க. அந்த எனர்ஜி வச்சு நீங்கள் பார்த்தா வந்து இதில் வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா எப்படி வந்து வித்ரா எடுக்க சொல்லி பார்க்கலாம். மறுபடியும் பார்த்து 3 டாட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், கீழே வந்து ஸ்வைப் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா வந்து வித்ரா ஆப்ஷன் இருக்கும், அப்படியே பார்த்தா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா வித்ரா ஆப்ஷனுக்கு வந்துருங்க, கீழே பார்த்தா ஸ்வைப் பண்ணிட்டு கீழே வந்துருங்க. கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே கிரிப்டோ கரன்சிலாம் வித்ரா எடுக்க முடியும். கீழே பார்த்தா நிறைய கரன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த கரன்சி கரெக்டாக இருக்குமோ அந்த கரன்சி பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்வைப் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா வந்து மினிமம் வித்ரா லிமிட் பார்த்தா வந்து 75 டோக்கன்ஸ். நீங்கள் பார்த்தா ஒன்ஸ் வந்து 75 டோக்கன்ஸ் வந்து ரீச் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தா உங்களோட ஃபாஸ்ட் பேயோட இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட் இருக்கவங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லாதவங்களுக்கு ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட் பார்த்தா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ் பார்த்தா வந்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தா வித்ரான ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு பார்த்தா வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணுறாங்க, ரொம்பவே ஈஸி தான். இந்த வெப்சைட்டை பற்றி எல்லா விஷயம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருக்கோம், மறக்காமல் கிளிக் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அது எல்லாம் அவங்களும் மணி ஏன் பண்ணிப்பாங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, பை, தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன்.